ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாகில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக, அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த உட்டன் சர்விங் ட்ரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, குட்டியாக அழகாக இருந்தது. ஹோம் சென்டரில் வாங்கினது உட்டன் சர்விங் ட்ரே. வீடியோஸாக குக்கிங் வீடியோஸ்க்கு வந்து ஏதாவது ட்ரை ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் சர்வ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அதனால் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 399 நினைக்கிறேன். யா, 399. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்சிக்கல்ஸ் மோல்ட் வாங்கினேன். யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் குல்ஃபி அதெல்லாம் பண்ணால் நான் டம்ளர்ஸில் தான் மோல்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக தோன்றது. 8 பீசஸ் 199 தான் வாங்கினேன். நல்ல நல்ல டீல் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருந்தது, அதனால டக்குன்னு வாங்கிட்டேன் இதை. அடுத்து வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட். நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபைல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. இந்த சைஸ் வந்து 9 லிட்டர் ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இது வந்து கரெக்டான சைஸாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது திங்ஸ் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 299. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வாங்கினது இது. இது மூணுமே நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இதெல்லாமே அமேசானில் வாங்கினது. இது வந்து குட்டி செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு 2+3+ ஏஜ் அப்படி இருக்க கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சமைக்கிற பொருள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க சமைக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோம் இல்லையோ, அவங்களோட சொப்பு சாமானம்ல இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டிங் டாய் வாங்கினேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஆக்சுவலி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, இந்த மாதிரி நைஃப் ஒரு சாப்பிங் போர்டோடு வருது. இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் எடுத்து அவங்க கட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட வெஜிடபிள்ஸை விட்டுருவாங்க, அவங்களோட சொப்பு சாமான இதெல்லாம் போட்டு நான் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு விளையாடுறாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வெஜிடபிள் டாய்ஸ் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி சர்ச் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த திங் வந்து வர்த்தி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, குழந்தைங்க வாயில் போடுற அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ சேஃப் தான். நம்மளுக்கு இந்த நைஃபு ரொம்ப ஷார்ப்பாகலாம் இல்லை, சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்குது, இந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் உடையிற அளவுலாம் இல்லை, நல்லா இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரசப்பொடி பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபிக்ஸ்டாக ஒரு கப் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்க்கு. நான் இன்றைக்கி இந்த ஒரு குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கடாய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் பிளாக் ஆகிடும். நல்லா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா நம்மளுக்கு, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகிடணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அது வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. வர கொத்தமல்லி மட்டும்தான் 1 டம்ளர். மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே 1/2 டம்ளர் சேர்த்துனா போதும். அடுத்து மிளகையும் நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைமில் நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். சீரகம்லாம் பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஸோ எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு சீரகம்லாம் கருகிடும். எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் கம்மி கம்மி அளவில் தான் செஞ்சு வச்சுக்குவேன், ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ் அளவுக்கு வரும்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் கப் கடலைப்பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து கருவேப்பில் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணலாம், அதுவும் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நான் 6 to 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் என்னோடய வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்குது, கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது, ஸோ நான் 6 to 7 தான் சேர்க்குறேன். வரமிளகாவோட அளவு வந்து உங்கள் கார்த்துக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகணும், அவர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 teaspoon பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரசப்பொடி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, நல்லா ஆற வச்சு அரைங்க. அதே மாதிரி மிக்ஸியில் வந்து எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸியில் மிக்ஸி மூடியில் எல்லாமே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, பிகாஸ் கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.